விஜய் சார் பாத்தீங்கன்னா தற்போது நடித்து வரும் தளபதி அறுபத்தெட்டு திரைப்படம் பரபரப்பாக நடந்து வந்துட்டு இந்த திரைப்படத்தினை தொடர்ந்து அடுத்து நம்ம தளபதி யாருடன் இணைவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில ஒரு அதிர்ச்சி தகவலை பிரபல திரைவேமசர் அந்தனன் அவர் தெரிவித்து வந்திருக்காரு அதாவது விஜய் சாருடைய பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிற நிலையில ஆனால் அதற்கான சரியான திணியாக அமையவில்லை என்பதுதான் உண்மை இதனால அடுத்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம தளபதி அவர்களுடைய எண்ணமாகவே இருந்து வந்திருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அவருடைய பாணி படமாக இருக்க வேண்டும் என்பதால வெங்கட் பிரபுவை ஓகே செய்திருக்காரு மேலும் இந்த படத்துடைய படப்பிடிப்புமே விரும்ப விறுவிறுப்பாக ஹைதராபாத்தில் தற்போது நடந்து வந்துட்டு படத்துல அப்பா மற்றும் மகன் இரண்டு வேடத்தில் நம்ம தளபதி நடிக்க இதில் மகன் வீடத்துக்கான டிஏஜிங் வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த காட்சி ரசிகர்கள் திரையில் பார்க்கும்போது நைன்டிஸ் தளபதியை பார்க்கலாம் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பிலும் இருந்து வந்துட்டு மேலும் இந்த திரைப்படத்தினை தொடர்ந்து நம்ம விஜய் சார் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிக்க போக அது இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஷாருக் கானுடன் எழுதும் கதை நடிப்பார் வியூகங்கள் கோலிவுட்டில் பரவிட்டு ஆனால் அதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா தற்போது விமர்சகர் அந்தனன் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு அதாவது நம்ம விஜய் சார் பாத்தீங்கன்னா அடுத்த இயக்குனர் பற்றி எதுவுமே யோசிக்கலையா கோலிவுட்டில் அரசியல் எடுத்த சூப்பர் ஸ்டார் இடத்தில் இருப்பவர் என்னவோ நம்ம தளபதி அவர்கள் தான் பெரிய இடத்திற்கு வர வேண்டியிருக்கு திடீரென அரசியல் ஆசை வந்திருப்பது தான் அனைவருக்குமே தெரிந்த செய்தி ஆனால் இதன் மூலம் இந்த திரைப்படத்தினை முடித்துவிட்டு விஜய் மக்களுடைய சில சுற்றுப்பயணத்தில் இணைய இருக்காராம் அதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிந்த பின்வே தன்னுடைய அடுத்த படை இயக்குனர் குறித்து யோசிக்கலாம்னு படத்தில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்காராம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி விளையாக அனைத்த செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்